வெல்கம் பேக் டு ஹவ் இட்ஸ் ஒர்க்ஸ். இது நான் உங்கள் டெஸ்லா. இனி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ விக்ரம் படத்தில் நம்ம ஆண்டவர் வந்து ஒரு பெரிய மிஷின் என்ன தர தர தரத்தரன்னு இழுத்துட்டு வருவார். அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த கன்னோட நேம்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த கன்னோட நேம் பார்த்தீங்கன்னா M2 ப்ரௌலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்டில் எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 1 அந்த சமயத்தில் தான் கண்டுபிடிச்சாங்க. இதை கண்டுபிடிச்சிட பேர் வந்து ப்ரௌலிங். ஸோ அதனால இந்த கண்ணுக்குமே இந்த ப்ரௌலிங் அப்படின்னு வச்சுட்டாங்க. இது வந்து ஒரு 50 காலிபர் மிஷின் கன். இப்போ இந்த கன்னோட ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த கன்னோட டோட்டல் வெயிட் வித் இந்த ட்ரைபாட் அப்படின்னு சொல்கிறாங்க, சேர்த்தே மொத்தம் 58 கிலோ வரும். இதை தான் நம்ம ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா தர தர தரம் இழுத்துட்டு வருவார். அண்ட் இதோட ரேட் ஆஃப் ஃபயர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ ரவுண்ட் வந்து இந்த கன் சுடும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் 450 ரவுண்ட்ஸ் பர் மினிட். அண்ட் ஹை எண்டை பொறுத்த வரைக்கும் 1200 ரவுண்ட்ஸ் பர் மினிட். நினச்சி பாருங்களேன், ஒரு நிமிஷத்துக்கு 1200 புல்லட் பாஸ் ஆனால் அந்த இடத்தோட நிலவை நினச்சி பாருங்கள். ஸோ அதை தான் அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. சும்மா வெறித்தனமாக அவ்வளோ பெரிய டேமேஜ் அதை வந்து ஏற்படுத்தியிருக்கும். நெக்ஸ்ட் இதோட ஃபயரிங் ஸ்பீடை பற்றி பார்ப்போம். ஃபயரிங் ஸ்பீட்னா எவ்வளோ வேகத்தில் அந்த புல்லட் வந்து பாஸ் ஆகுதுன்னு பார்த்தா 890 மீட்டர் பர் செகண்ட். இதே கிலோமீட்டரில் பார்த்தா 3204 கிலோமீட்டர் பர் ஆர். எவ்வளோ ஸ்பீடு நினச்சி பார்த்துங்க, அது அப்போ அதை அட்டாக் பண்ணுற வேகத்தை எவ்வளோ டேமேஜ் இது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வரும் எஃபெக்டிவ் ரேஞ்ச் அப்படின்னு பார்ப்போம். எஃபெக்டிவ் ரேஞ்ச் அப்படின்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் குறிப்பாத்து சுர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இதோட எஃபெக்டிவ் ரேஞ்ச் வந்து 1.8 கிலோமீட்டர். ஸோ 1.8 கிலோமீட்டர் வரைக்கும் டார்கெட்டை துல்லியமாக இதெல்லாம் அடிக்க முடியும். அண்ட் இதோட மேக்ஸிமம் ஃபயரிங் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 7.4 கிலோமீட்டர். இப்போ 7.4 கிலோமீட்டருக்கு வரைக்கும் இதோட புல்லட் வந்து பாஸ் ஆகி அந்த இடத்துல டேமேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா மிலிட்ரி வெஹிக்கல்ஸும் இது யூஸ் பண்ணுவாங்க. லைக் டேங்கர்ஸ், பங்கர்ஸ், இன்க்ளூடிங் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வாரில் அந்த ஏரோப்ளைன்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஏரோப்ளைன்ஸில் முன்னாடி 2 கன் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதுவுமே இந்த ப்ரௌலிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதை தவிர்த்து லோ லெவல் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம கேம்லலாம் விளாடும் பார்த்தீங்கன்னா, அப்படியே மேலே வந்து கிரு கிருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு கன் வச்சுக்கிட்டு, அதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ரௌலிங் தான் சொல்லுவாங்க. அண்ட் இப்போ M2 நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இதோட வரலாறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனான வீடியோக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாலகர் பெல் பட்டனை அமைக்க வச்சுங்க. அண்ட் டெல் பை ஃப்ரம் உங்கள் டெஸ்லா.